எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டு நல்லபடியா வந்து கார்த்திகை தீபம்லாம் ஏத்திருப்பீங்க. நானும் வந்து நல்லபடியா சாமி கும்பிட்டேன், கார்த்திகை தீபம்லாம் ஏத்தியாச்சு. இப்போ வந்து நைட்டு வந்து நான் வந்து டிஃபன் பண்ண போறேன். அதுக்கு வந்து சப்பாத்தி அடை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், எந்த வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இதோட வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி. அடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக மாவெல்லாம் இது பண்ணி விடணும். இது நம்ம வந்து எண்ணெய் தடவி தட்டி சட்டி அந்த தோசைக்கல்லில் போடணும். இந்த அளவுக்கு நம்ம அப்படி பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்பு நான் போதும் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு ஸ்பூன் போதும். இப்படி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து தோசைக்கல் வந்து அப்படியே காயிடும். இந்த தட்டுல வந்து எண்ணெய் சேர்த்து அந்த அடைக்கு வந்து இது பண்ண போறேன். கொஞ்சமா இந்த அளவு மாவு எடுத்து நம்ம இது இப்படி ட்ரை பண்ணுறதோட எனக்கு தெரிஞ்சு நம்ம கல்லுலேயே வச்சுருவேன். உங்களுக்காக ஈஸியாக அப்படி பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். நான் இப்போ லைட்டாக எண்ணெய் இது பண்ணிவிட்டு
சின்னதா வந்திருக்கு எனக்கு. அடுத்த தடவை கொஞ்சம் பெருசா போட்டு இது பண்ணிடலாம். இது வந்து தேங்காய் சட்னி, அடைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் அரைச்சு வச்சுட்டேன், தாளிக்கணும். என்ன வந்து வேணும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாவே எடுக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு இப்படி சட்டியிலே நம்ம அமைக்க அமைக்க இது பண்ணிடலாம். எப்பவுமே கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். இதோட மேல லைட்டா சைட்ல எண்ணெய் ஊத்திட்டு இந்த சைடு வந்து நம்ம தாளிச்சிடலாம் சட்னிக்கு. ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிகப்பு மிளகா ஒரு 4 மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கை எண்ணெயா இருக்கு, கடுகு சுட்டு போய் கொடு கூட்டு அதை எடு. கடுகு போட்டேன், இது நம்ம ஏற்கனவே சுட்டது, உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டா இருக்கு. இது சேர்த்துக்கலாம், ஒரு 4 சிவப்பு மிளகா, கருவேப்பிலை.
பெருங்காயத்தூள் லைட்டா, அவ்வளவுதான். இது தாளி ரெடி ஆயிடுச்சு, இதுல ரெடி பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் கருகிற மாதிரியே நம்ம சுடலாம், ஏன்னா வந்து நல்லா வேகணும். அடன்றப்ப கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா இப்படி தேய்ச்சணும் கையிலே. என் பசங்களுக்கு ஒரு அடையே இது போதும், ஏன்னா வந்து இது ஃபுல்லாயிரும், வயிறு ஃபுல்லாயிரும். கோதுமை அடை தோசை இது பேரு. எனக்கு மொத்தம் வந்து 5-6 வந்துருக்கு, 6 அடை வந்துருக்கு மொத்தம். இது பார்த்தீங்கன்னா எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா, தேங்காய் சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு அடைக்கி ஃபுல்லாக வேர்க்குது நல்லா. இன்னைக்கு பிக் பாஸ்ல வேற யார் வெளியே போறாங்கன்னு தெரியல, நைட் இனிமே தான் பார்க்கணும்.
தாராளமாவே ஊத்திக்கலாம். வச்சு தரவா? ம், தட்டு. தேங்காய் சட்னி அடை நல்லா இருக்கும். அடுத்த ரெண்டு நான் சுத்தறேன். நாளைக்கு எதனா வேற வீடியோல வந்து உங்களை வந்து பாக்குறேன். டாடா. எல்லாத்துக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பியா இந்த தீப திருநாள் வந்து எல்லாரும் கொண்டாடணும். எல்லாரோட வாழ்க்கையிலயும் தீப ஒளி ஒளிரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். டாடா.